வெல்கம். திஸ் இஸ் ரேடியோ பிராஸ். அனைவருக்கும் அன்பு வணக்கம். பாலகுமாரின் கல்யாண மாலை பாகம் 3. வெடித்தது. பூவாய் மேலே கிளம்பி விதவிதமாய் வெடித்து சரம் சரமாய் தரை இறங்கியது. வண்ண வண்ணமாய் மிதந்தது. வான வேடிக்கை கொஞ்ச நேரம்தான், ஆனால் முடிந்த பிறகும் கண்ணுக்குள்ளேயே வண்ணம் நிற்கும். மறுபடி வெடிக்கும். காதல் என்ற சந்திப்பு வான வேடிக்கை மட்டுமல்ல, அதற்கு பிறகு பிரிவு நேரத்திலும் மறுபடி சந்திக்கிற வரையிலும் மனசு தங்கும் விஷயம். தனசேகர், என்னப்பா டிவி கொடுத்துருக்க, மானம் போகுது? ஏன் சார், நல்ல செட்டு. நோ, சவுண்டு வரலையாம, கேலியா பண்ணுறாங்க சொந்தக்காரங்க. இம்பாசிபிள். ஐ டோன்ட் நோ மேன், போய் பாரு. அதை இந்திரா, இங்கே வாங்க. சார், உங்கள் செட் தானே அனுப்புனீங்க முதலாளி சொந்தக்காரங்களுக்கு? ஆமாம் சார. ஸ்பீக்கர் செக் பண்ணிங்களா? பக்கா. ஏன் ப்ராப்ளமாமே? எங்கேயாவது இடிச்சிருப்பாங்க சார், செட்டில் தப்பே இல்லை. ஸ்பீக்கர் ஃபெயிலியர் ஆகும், வேறு ஸ்பீக்கர் கொண்டாங்க. இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒரு செட் தாங்க சார். கேட்டுக்கிட்டு போங்களேன். இந்திரா வழிமறித்தார். யார்கிட்ட கேட்கணும்? டிவி யார்கிட்ட கொடுத்தோமா? அவங்ககிட்ட. கரெக்ட். டெலிவரி நோட் கொடுப்பா? யார் டெலிவரி செய்தது? செல்வராஜ் சார், செட் போட்டது அவர் தான் சார். அவரை கூப்பிடு. கோரங்க பசங்க வீடு சார் அது. செல்வராஜ் கோபம் கொண்டான். டிவி 4 துண்டாக இருந்தால் ஆச்சரியமே படாதீங்க சார். ஏன்யா? மேஜில் ஏறி டிவி மேலே ஐயப்ப மாதிரி ஒரு பையன் உட்கார்றான் சார். ஐயோ, அங்கே உட்காந்து திருப்புளியில் மொட்டுன்னு என் தலையில் அடிச்சிட்டான். சின்ன குழந்தையா, 10 வயசு தடுமாடு. அதோடு போச்சா, இந்த ரப்பர் துப்பாக்கி இல்லை, போய் லொட்டுன்னு சோத்தில் ஒட்டிக்குமே. ஆமாம். அதால் என்ன 4 தடவை முதுகில் சுட்டான். அப்புறம் ஆண்டனா ஒயரை மடக்கி போட்டேன் ஒன்று. யோ, யார் வீடாக இருந்தால் எனக்கு என்ன சார், பசங்களை உழக்கிற முடியாது. டிவியை குப்புற தள்ளிக்கிட்டு வேலை செய்யலாம்னு வாங்க. துட்டுக்கொழும் சார். சரி சரி, இன்னிக்கோ ஃபோனில் பேசிடலாம் சார். இந்திரா மறுபடி வற்புறுத்தினா. நீ பேசு இந்திரா. ஹிந்தியில் எதிர்குரல் கேட்டது. நோ ஒர்க்கிங் டிவி, ஐ டோன்ட் நோ என்று தவறான ஆங்கிலம் பேசப்பட்டது. குட் நோ டேமேஜ் டிவி, குட் பிக்சர் கமிங், சவுண்ட் நோ. லேடிஸ் வாய்ஸ். ஆ, சொல்லட்டா சார், அந்த குரங்கு பையன் டிவியில் எச்ச துப்பி வச்சுருப்பான், ஷார்ட் ஆகிருக்கும். ஸ்பீக்கர் மட்டும் ஷார்ட் ஆகுமா? வீடுங்க சவுக்கார்பேட்டை. இருக்கிற வேலையை விட்டுட்டு அவ்வளோ தூரம் எப்படி போகிறது? நான் போகிறேன் சார். இந்திரா முன் வந்தாள். நிஜமாவே இந்திரா? யோசித்தான். சரி, கிளம்பு. ஃபோன் பண்ணு. செல்வராஜ், அந்த வீட்டில் நான் இல்லையே, இந்திராவை அனுப்புகிறேன். நான் எதுக்கு, அந்த பையன் ஒருத்தன் போருமே. யோ, சின்ன பையனை போய் போய் பாருங்க. தெரியுங்க, இதோ வரேன்ப்பா. லோட்மேன் கத்துறான் சார். செல்வராஜ் வெளியே ஓடினான். இந்திரா கிளம்பினாள். சாரி, 40 கலர் டிவி வசந்தன் கோ போகுது, கையெழுத்து போடுங்க. இந்திராம்மா போயிட்டாங்களா? ஆமாம். ஏன் செல்வராஜ், இப்போ தான் ஞாபகம் வந்தது, 2 நாய் இருக்குது அந்த வீட்டில். யோ, ஏண்டா இப்போ சொல்கிறேன்யா? சரி சொல்லலாம். அந்த வீட்டுக்கு போய் கம்பெனி லேடி அனுப்புறியே. ஏன்யா? அந்த பையன் புடவை பிடிச்சி எடுத்துருவான். 10 வயசுதானே ஐயா? வைத்தியங்க. ஏ, பயமுறுத்துறியே. ஓ, இஷ்டம். சோல்டர் செய்யணும்ல. ஸ்பீக்கர் போயிருந்தா? ஆமாம். ஒன்று, அவன் சூடு வாங்கிக்குவான், இல்லை இந்திராம்மா முதுகில் சூடு போட்டுருவான். சரியான முட்டாளியா நீ? நான் பாட்டுக்கு டெலிவரிக்கு போயிருக்கணும், உங்ககிட்ட பேசிட்டு முட்டாள் பட்டம் வாங்கிக்கிட்டேன். எங்கே அந்த வீடு? வாழைக்கடை சந்தில். சந்தா? கள்ளிசு சார், கள்ளிசு சார் இந்த அந்த இடம். கள்ளிசா? சவுக்கார் பட்டம் மட்டும் கள்ளிச்சு தான். அதில் அந்த இடம் மோசமான ஏரியா. கூறு கட்டி விற்ற தக்காளியில் நம்ம வண்டி ஏறிச்சு. விற்கிற பொம்பளை சட்டையை பிடிச்சிடுத்து. 10 ரூபா கொடுத்தோம், இதெல்லாம் சமாளிச்சுக்கலாம். அந்த குரங்கு பையன் நட்ட நாடு கூடத்தில் ஒன்றுக்கு போகிறான் பாரு, அதான் கஷ்டம். மென்டலா? எல்லாம் சார் துட்டு கொழுப்பு. சரி போ. ஹெல்மெட் எடுத்து கண்ணாடி அணிந்து கொண்டு மோட்டார் சைக்கிளை உதைத்தான். சவுக்கார் பட்டை நோக்கி விரைந்தான். ஸ்பீக்கர் பொத்தலாகி இருந்தது. கூரான கம்பி விட்டு குத்தப்பட்டிருக்க வேண்டும். மெகா மீட்டரில் கண்டினியூட்டி செக் செய்ய தொடர்பு இருப்பது தெரிந்தது. ஸ்பீக்கர் குரல் நாளம் போன்றது, சின்ன கிழிசலும் தொந்தரவு. மாற்ற முடிவு செய்தால், நீண்ட ஸ்க்ரூ டிரைவரால் சிறிய ஸ்க்ரூ அணிகளை விடுவித்தால், தொடர்பு சோல்டரிங் அயனை துண்டித்தால்,
நல்லா தானே இருக்குது வீடு, ஒரு கலாட்டம் இல்லையே யோசித்தாள். ஸ்பீக்கர் கிழிஞ்சிருச்சுங்க, யாராவது எதுனா செஞ்சங்களா? நம்ம புள்ள கம்பி விட்டு தோண்டிச்சுமா? ஒரு வயதான ஆள் பதில் சொன்னார். புள்ளை காணும், அவங்க வீட்டுக்கு போயிடுச்சு. புள்ளை நோண்ட வச்சுட்டு ஸ்பீக்கரில் சத்தம் வரலைங்கிறீங்களே, எங்கே தப்பு மாதிரி திட்டுறாரு முதலாளி. உண்மையை சொல்ல முடியல. ஏன் நோண்டினது அவர் புள்ளை, உங்கள் முதலாளி புள்ளை. எங்களுக்கு புள்ளை இல்லை, இங்கே வந்து விளையாடும். அவன் வந்து விளையாடுறப்போ அது ஓணும் இது ஓணும் கேட்டு எங்களுக்கு தேவையானது வாங்கிக்குவோம். பையனை விஷமன்னாங்க. எங்கள் கம்பெனி ஆளுங்க கேள்வி கேட்டான். விஷமம்மா, தூங்குற போது என் காதில் ஒன்றுக்கு போயிட்டான் பண்ணாட. ஐயோ, எங்கள் சொந்தக்காரர் புள்ள, துட்டு உள்ளவர் அவர், பொறுத்துக்கிறோம். கலர் டிவி காசு கொடுத்து வாங்க முடியுமா? உன்புள்ள உடைச்சிட்டான்னு சொல்ல முடியுமா? அதான் ரிப்பேர்னுட்டோம், தப்பாயிருச்சுங்களா? அது இல்லை, கொஞ்சம் கவலைப்பட்டோம். நான் செக் பண்ண செட்டு தப்பு வராதேன்னு யோசனை பண்ணி. மன்னிச்சுக்குமா, காஃபி சாப்பிட்றீங்களா? ஆ, கொடுங்களேன். 15 நிமிடத்தில் வேலையை முடித்து டிவி சுத்தம் செய்து மறுபடி திருப்பி படம் போட்டால் பிசுறின்றி பெட்டி பேசியது. பின்வாசல் நாய் குறப்பு கேட்டது. நாய் இருக்கா? 2. பயப்படுவீங்கன்னு பின்பக்கம் கட்டி போட்டுட்டேன். எனக்கு பயம் இல்லை. என்ன டாகு? டாபர்மேன். எங்ககிட்ட ராஜபாளையம், அசல் ராஜபாளையம் இருக்குது. என்ன விலைக்கு வாங்கினீங்க? காஃபி வந்தது, நாய்கள் வந்தன. நல்லா இருக்கேன் ரெண்டும். ஹலோ ஹலோ, சிட்டிகை போல கண் பார்த்து நாய்களுடன் பேசினால் நாய்கள் வாலாட்டின. நிறைய செலவாக மறுப்பேருக்கு இல்லை, கெட்ட பேர் அதான். மன்னிச்சுக்குமா, பையனை இட்டாந்து அவன் பேர் சொல்லி அந்த பிரியத்தில் ஏதாவது வாங்கிக்கிறோம். எனக்கு புரியுது. வரட்டா, இரு நான் துணைக்கு வரேன். கள்ளிஜி இந்த ஏரியா? வீட்டில் பெரியவங்க இருக்காங்களா? இருக்காங்க. இந்த 4 ஆப்பிள் எடுத்துக்கோங்க, இந்த பக்கம் சீப்பாக கிடைக்கும். எதுக்கு சார்? கெட்ட பேர் வாங்கி கொடுத்துட்டேனே, அந்த வருத்தம். இப்படி கஸ்டமர்கிட்ட வாங்குறதும் கெட்ட பேர் தரும். வேணாம். ஆனால் வாங்கிக்கம்மா. வேணாம். வாங்குமால, எனக்கு குழந்தை இருந்தால் உன்னை விட பெருசு இருக்கும். குழந்தை இல்லை. ஐயா, இது தப்பு. ஒரு தப்பு இல்லை, இந்த பிடி. அவர் பை திண்ணிக்கு அவள் மறுக்க வாசல் பக்கம் இருந்து பார்த்த தனசேகரன் முற்றிலும் தவறாய் புரிந்து கொண்டு, டே மாதர்சோத் என்று கத்தினான். தன் மொழியில் தன் எதிரில் கெட்ட வார்த்தை கேட்டதும் அந்த வட இந்திய கிழவனுக்கு தலைகால் தெரியாத கோபம் வந்தது. உஸ்கோ உஸ்கோ என்று டாபர்மேன்களிடம் பேச தனசேகரன் உண்டியை விட்டுவிட்டு தெருவில் ஓடினான். ஐயோ, அவர் என்ஜினியருங்க. என்னை பார்த்து மாதர் சோதனா? என்ன மயிராக இருந்தால் எனக்கு என்ன? தெரியாமல் சொல்லிட்டாரு. மதராசிக்கு அது என்னன்னு தெரியாதா? யாரடா பாய்க்கிற நீ? உஸ்கோ உஸ்கோ, வாசல் நோக்கி குரல் கொடுத்து கத்தினார். 2 உஸ்கோவும் அவனை பிராட்வே வரைக்கும் துரத்தி விட்டு சவுகார்பேட்டைக்கு உள்ளே வா பார்க்கலாம் என்பதாய் நின்றான். இந்திரா ஓடி வந்தாள். டாபர்மேன்களை தடவி அழைத்தாள். பழக்கடையில் சணல் கயிறு வாங்கி கழுத்து பட்டியில் பிணைத்து சந்தில் அவைகளை அழைத்து போனால் நல்ல இடைவேளை விட்டு தனசேகர் தொடர்ந்தான். ஏன்பா நில்லு நில்லு, ஏன்பா ஓடுன நீ? ஒரு போலீஸ்காரன் விசாரிக்க விவரம் சொல்ல நின்றான். அவன் பேட்டைக்குள் நுழைந்து பேசுவதை கண்டுபிடித்து விட்டு உஸ்கோவில் ஒன்று கயிறு அறுத்து கொண்டு தலைதறிக்க ஓடி வந்தது. அது வருவதை தனசேகர் பார்த்து விட்டான். பாதி அவசரத்தில் நிறுத்திவிட்டு மறுபடி பிராட்வே நோக்கி ஓடினான். சவுகார்பேட்டை மனுஷால் நடக்க இடம் இல்லை. நீ என்னடான நாயோடு ஓடிப்பிடிச்சு விளையாடுறியா? இன்னொரு தப்பா நீ ஓடக்கூடாது. வேறு போலீஸ் மடக்கியது. உள்ளே போனால் துரத்துதுங்க. ஏன் உள்ளே போகிற நீ? மோட்டார் சைக்கிள் இருக்குதே. எப்படி போன நீ? எப்படி தாங்க, இது 1-way. டிரைவிங் லைசன்ஸ் எடு. ஏங்க, வண்டியே இல்லை, டிரைவிங் லைசன்ஸ் கேட்குறீங்க? லைசன்ஸ் கொடுத்துட்டு வண்டி எடுத்தால் 4 நாளாக கேஸ் எழுதலை. நான் நாயிடம் கெஞ்சி, சேட்டிடம் கெஞ்சி, போலீஸ்காரனிடம் கெஞ்சி அவனும் இந்திராவும் வெளியே வருவதற்குள் வேர்த்து போயிட்டு. ஏன் கெட்ட வார்த்தை சொல்லி கத்துனீங்க? அவன் கையை பிடிச்சிருக்கலாம். ஆப்பிள் கொடுத்தாரு, வேணாம்னே. எதுக்கு ஆப்பிள்? ரிப்பேர் பண்ணதுக்கு. நம்பதப்பா, கம்பி போட்டு குடஞ்சிருக்கு. ரிப்பேர் பண்ண முடியாதுன்னு வர வேண்டியதானே? அவங்க முதலாளி ரிலேட்டிவ், எப்படி வர்றது? அம்மா, நீங்கள் ஏன் வந்தீங்க? என்ன தேடிட்டு? செல்வராஜ் மடையனால. என்ன நாய் இருக்குது, பையன் பைத்தியம், இடம் கல்லிஜுன்னா தனியாக அனுப்பிட்டுமேன்னு பயந்து வந்தேன். சே, ஓடி நாளாச்சு, கால் எடுத்துக்கிச்சு. எடுத்துக்கிச்சா? நல்லா தான் ஓடினீங்க. ஓடலைன்னா கடிச்சு தொலைச்சிருக்குமே. அந்த பயம்தான், இன்னும் உதறது கால். நாய்க்கு போய் பயப்படுவாங்களா? நாய் துரத்துதுன்னா ஓடக்கூடாது. கடின்னு கண்டங்காலை காட்டணுமா? என்ன சொறி நாயா? டாபர்மேன் தனசேகர், நல்ல ஜாதி. எனக்கு நாயினா பிடிக்கும். கண்டாலே பிடிக்கல எனக்கு. ஏன்?
உன்னால் தான் இது இத்தினி. உங்களை யார் என்ன துரத்திட்டு வர சொன்னது? ஒரு ஒரு இதுதான். எது தான்? மௌனமாக இருந்தான். அந்த மௌனம் அவளுக்கு பிடித்திருந்தது. வாங்க காஃபி சாப்பிடலாம். காஃபிக்கு படியேறி சிரித்தாள், உட்கார்ந்து சிரித்தாள், ஆர்டர் செய்தபோது பிறகு சிரித்தாள், குடித்து கொண்டே சிரித்தாள். அவள் சிரிப்பு தாழாமல் அவனும் சிரித்தான். இருட்டின் கடற்கரை தெருவில் அவன் முதுகில் கை வைத்தபடி மோட்டார் சைக்கிளில் வந்தாள். அவன் அக்கறைக்கு விரல் தொட்டு டூ தேங்க்யூ என்றாள். எல்லா ஆம்பளையும் விரல் காட்டி லேடிஸ்கிட்ட பாராட்டு வாங்குவாங்க. நான் பயந்து ஓடிப்போய் எனக்கு பிடிச்சிருந்தது. என்னது? இரண்டாம் தரம் நீங்கள் ஓடினது. நான் மறுபடி துரத்துன்னு கவனமாக இருந்தேன். அம்மா அது என்ன போலீஸ் ப்ராப்ளம்? என்ன கேட்டவங்கள ஏன் ஓடுறேன்னா? என்ன சொன்னீங்க? வேண்டுதல் துறை என்ன? என்னத்த சொல்கிறது? ஒன் வேனு பிடிச்சிட்டான் நீங்கள்? அது வேற போலீஸ் 30 ரூபா வாங்கிட்டான். நல்ல வேலை காப்பியோடு நிறுத்திட்டேன். நீ டிஃபன் சாப்பிடலாமான்னு கேட்டிருந்தா வயிறு சரியில்லைன்னு சொல்லியிருப்பேன். ஏன்? பாக்கி 20 ரூபா தான் இருக்குது. பக்கு பக்குன்னு உட்காரணுமே முன்னாடியே. சிரிப்பில் குடல் சுருண்டு கொண்டது, இடுப்பு தசை வலித்தது. எங்கள் வீட்டுக்கு வரீங்களா? எதுக்கு? ஒரு ராஜபாளையம் நான் இருக்குது இவ்வளோ பெருசு. சாமி சரண், நீயும் வேணாம் உன் லவ்வும் வேணாம். டக்குன்று பேச்சுன்னு. என்ன சொன்னீங்க? ஒன்றுமில்லை. சொல்லுங்கள் சொல்லுங்கள், என்ன சொன்னீங்க? நீயும் வேணாம், உன் லவ்வும் வேணாம். லவ்னு யார் சொன்னது? நானாக நினச்சிக்கிட்டேன். ஆப்பிள் கொடுத்த கிழவன் கையை பிடிச்சி கலாட்டா பண்ணுறான்னு நினச்சிங்களே, அந்த மாதிரியா? எஸ். அது தப்பு. எது? ஆப்பிள். இது இது என்ன? ரைட். இந்திரா, நான் கருப்பு, எனக்கு 2450 சம்பளம், ஒரு தங்கச்சி, ஒரு தம்பி, வயசான அப்பா அம்மா, வீட்டை விட்டு ஓடி வர மாட்டேன், யாருக்கும் தெரியாத தாலி கட்டிக்க மாட்டேன். எங்கள் வீட்டுக்கு வரணும், விவரம் பேசணும், கம்பெனியில் 10 பேர் கூப்பிட்டு பாக்குவரத்தில் மாற்றணும். அப்போ ஒரு சத்தியம் பண்ணிக்கூடேன். என்ன? நான் வரப்போ நாயை அவுத்து விட மாட்டேன்னு சத்தியம் பண்ணு. கைவிரித்து நீட்டினேன். இந்திரா வாய் விட்டு சிரித்து அவன் மேல் படர்ந்து சத்தியம் செய்தாள். என்னடி ஆச்சு, சரி பண்ணிட்டியா? மறுநாள் மங்களம் கேட்டாள். பக்காவாக சரி பண்ணிட்டேன். உன் மிஸ்டேக்கா? இல்லை, யார் மிஸ்டேக்கு? கடவுள் மிஸ்டேக். தொடரும்.